ஹாய் வியூவர்ஸ், மை நேம் முருகபாண்டியன். மை யூடியூப் சேனல் நேம் முருகபாண்டியன் மேக்ஸ் சேலம். இந்த வீடியோவில் 8 பவர் m - 2 பவர் m = 2 பவர் m இந்த சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். -2 பவர் m-ஐ ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். 2 பவர் m ரைட் சைடு மூவ் பண்ணும்போது +2 பவர் m. அடுத்து நெக்ஸ்ட்டு 8 பவர் m = ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 2 பவர் m இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 2 பவர் m இருக்குது. 2 பவர் m-ஐ காமனாக வெளியெடுத்துடுறோம். வெளியெடுத்துட்டால் ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் 1 இருக்கும், செகண்ட் டேர்ம்லேயும் ரிமைனிங் 1 இருக்கும். 8 பவர் m = 2 பவர் m (1+1, 2) அதை 2 பவர் 1 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 8-ஐ 2 பவர் ஃபார்மேட்டில் எழுதலாம். 8-ஐ 2 பவர் ஃபார்மேட்டில் 2 பவர் 3 ஹோல் பவர் m = இப்போ ரைட் சைடில் பாருங்கள், பேஸ் 2 சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ அந்த பேஸை காமன் பேஸாக எடுத்துகிட்டு பவரை ஆட் பண்ணிடலாம், m+1. இப்போ பாருங்கள், போத் சைடும் பேஸ் சேமாக இருக்குது, 2. இப்போ பவரை மட்டும் ஈக்குவல் பண்ணுறோம், பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆல்சோ ஈக்குவல். 3m = m+1. இந்த m லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். 3m + m லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் -m = 1. 3m-லேருந்து m மைனஸ் பண்ணால் 2m = 1. இந்த ஸ்டெப்பில் இந்த 2 மட்டும் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது, இந்த 2 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது டிவைடில் வரும். ஃபைனலி m வேல்யூ 1/2. தேங்க்யூ வியூவர்ஸ்.